2007 சென்னை 28 விளையாட்டாக நடிக்க ஆரம்பித்தார். சரோஜா, தமிழ் படம், தில்லுமில்லு, அட்ரா மச்சா விசிலு என்று இவரோட நடிப்பை உங்களுக்கு சொன்னால் புரியாது. கேஜிஎஃப், அவதார், RRR எவ்வளவு பிரம்மாண்டமோ அதில் பாதி பிரம்மாண்டமான நடிப்பு சிவாவுடையது. அவ்வளவு தத்ரூபமாக நடித்து பெரிய அளவு பின்னடிப்பார். அகில உலக சூப்பர் ஸ்டார்னா பார்த்துக்கோங்களேன். தமிழ் சினிமாவின் சுனாமி, காமெடியின் பினாமி, த ரியல் ஆக்டர், ஹீரோ சிவா அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். என்னன்னா, நான் உங்களை பத்தி பேச போறேன், நீங்க வரக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. ரெண்டு விஷயமா இப்படி ஒரு இன்ட்ரடக்ஷன் இது வரைக்கும் யாருமே எனக்கு கொடுத்ததில்லை. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கண்ணன் சார் ஃபோன் பண்ணி இது மாதிரி ப்ரெஸ் மீட் இருக்குது அப்படின்னாரு. சரி, யாரெல்லாம் வராங்க அப்படின்னா, படத்தில் நடித்தவங்க பார்த்தீங்கன்னா ஊர்வசி மேடம், அவங்க ஊரில் இல்லை. அடுத்தது யோகி பாபு, அவரும் ஊரில் இல்லை. அடுத்து கர்நாகரம் மட்டும் ஊரில் இருக்காரு. இப்போ மெசேஜ் அனுப்பிச்சாரு, திருப்பூரில் இருக்கு, இங்கே வந்து சேர்த்து இன்னும் 2 hours ஆகும்னு. நீ வந்து நான் நீ மட்டும்தான்ப்பா இங்கே தனியாக இருப்பேன், அதனால் நீ வர வேண்டாம் அப்படின்னு நானே சொல்லிட்டேன். ஸோ இன்னொன்று, பிரியா ஆனந்த் அவங்களும் காஷ்மீரில் இருக்காங்க. இப்போ யாருமே இல்லை, எப்படி அது நடக்க போகுது அப்படின்னு நினச்சி நீங்களாம் இருக்கீங்க. உங்களெல்லாம் பார்க்குறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நம்ம எப்பவுமே வந்தவுடனே அது தனி சந்தோஷம்தான். சரி, இவங்க இருக்காங்க, நம்ம அது போதும் அப்படின்னு வந்தால் கே ராஜன் சார், அவரை பார்த்தேன். இவர் இருக்கும்போது யார் இருந்தா என்ன, நானே இல்லைனா கூட இந்த படத்தை வந்து அவரே வந்து, ஏன்னா இப்போ வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணான்னு வச்சிங்களேன், யாருக்காக பார்க்குறோமோ இல்லை, இவருக்காக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு கண்டென்ட் கொடுக்கறதுக்கு சார் இதெல்லாம் யோசிச்சு பேசுகிறீங்களா, இல்லை தானாக வருதா சார் இதெல்லாம் நீங்கள் பேசுறதெல்லாம்? ரூம் போட்டு யோசிச்சாங்கன்னே இது மாதிரிலாம் எங்களுக்கு வரவே வராது சார். ஸோ உண்மையிலேயே வெரி 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 ஸ்பான்டேனியஸ் ஸ்பீச். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நம்ம வாழ்த்தும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கண்ணன் சார், நான் லாஸ்ட்டாக வரேன். நம்ம ஓகே இப்போ ஆரம்பிச்சிடலாமா? லாக்டவுன் டைமு, வீட்டை விட்டே வெளியில் வராத டைமில் வந்து இந்த மாதிரி படம் பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் எப்படின்னா, ஒரு 3-4 வருஷம் ரொம்ப நாள் பழக்கம் எனக்கு அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போதுலேருந்து. ஸோ அவர் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். இந்த லாக்டவுன் இல்லை சிவா, இந்த தடவை பண்ணி ஆகணும், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது அப்படின்னா, சரி ஃபைனலாக எப்படின்னா, எப்பவுமே பெரிய பெரிய படங்கள் எடுக்கும்போது பயங்கர ப்ரெஷர் அது நமக்கு. ஏன்னா நிச்சயமாக நமக்கு கம்பேர் பண்ணுவாங்க. அண்ட் இப்பயே சொல்லிடுறேன், இந்த சைலன்ஸே அவங்களுக்கு தான், தயவு செய்து எங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா வந்து அந்தளவுக்கு எங்களால் இது பண்ணவே முடியாதுன்னு எங்களுக்கும் தெரியும். பட் இல்லை, அதான் இப்போது அவங்க பிளெஸிங்ஸ். ஸோ உண்மையிலேயே அவங்களுக்குலாம் ப்ரேயர் பண்ணிட்டு பண்ண படம் தான் இது. அண்ட் இந்த படத்தோட ஸ்கிரிப்டே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த டைமில் வந்து எப்படி திருந்தாங்க, இப்போ திருந்த போது இப்போ கேமரா இருக்கும், இப்போ டெக்னாலஜி இருக்கும். ஸோ உடனே வந்து இந்த படத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு உடனே நான் தான் ஃபஸ்ட்டு யோகி பாபு பேசினேன். அப்படின்னா நான் ஒரு 1.5 மாதம் ஷூட்டிங்கே இல்லை. ஸோ பாபு இது மாதிரி நம்ம படம் பண்ணுறோம் ப்ரோ அப்படின்னு ஒன்று நான் வந்துடும் ப்ரோ. இப்போ அதாவது ஷூட்டிங் போகலான்னு சொன்னாங்க தெரியுமா, அந்த கோவிட் டைம்லேருந்து. அப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பித்த படம் வந்து இதுதான். ரொம்ப ஃபாஸ்ட்டாக நாங்கள் இதை ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி ஊர்வசி மேடமும் ஓகே. கர்ணாகரன் கிட்ட வந்து படம் பேர் தான் சொன்னேன், காசேதான் கடவுளாம் நான் பண்ணுறேன் ப்ரோ, ஏன்னா இப்போ என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான டைட்டில் இது தான் அப்படின்னாரு. அந்தளவுக்கு எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான டைட்டிலாகவும் இருந்தது. அட் த சேம் டைம் ஷூட்டிங் ஸ்பாட் போனோன்னே இவர் மாதிரி ஒரு டேரக்டர் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன்னா பயங்கர டேலண்டட் டெக்னீஷியன், கொஞ்சம் பயம் இருந்தது எப்படி பண்ண போகிறாரு அப்படின்னு. ஆனால் ரொம்ப கிளாரிட்டி அண்ட் எது தேவையோ அதை வந்து கரெக்டாக எடுக்கிறதுக்கு வந்து நல்லா தெரிஞ்ச ஒரு பெரிய டைரக்டர். அண்ட் இதில் அன்னசரியாக அவர் ப்ரொடியூஸ் பண்ணி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு. நான் திருப்பி அதுதான் சொல்கிறேன், ஆல்ரெடி ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம். இனிமேல் உங்களுக்கு தெரிஞ்ச வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள், மற்றெல்லாம் தானே அமையும் ஓகேங்களா. அண்ட் இதுக்கப்புறம் ஜேகே சார், அவர் எப்படின்னா நம்ம பிரதர் மாதிரி தான். அவர் ரொம்ப வருஷமாக தெரியும். ரொம்ப ஸ்க்ராச்லேருந்து கஷ்டப்பட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் எம்பையர் ஒன்று டெவலப் பண்ணி சினிமாவில் இருக்க பேஷன்னால் திருப்பி படம் ப்ரொடியூஸ் பண்ணோம். ரொம்ப நாளாக உங்களுக்கு ஒன்று பண்ணோன்னாரு. எனக்கே தெரியாமல் இந்த படத்தை அவர் வாங்கியிருக்காரு. வாங்கினதுக்கப்புறம் தான் பிரதர் நான் வாங்கிட்டேன் அப்படின்னாரு. இருந்தாலும் அவர் ஒரு பெரிய தாட்ஸ் உள்ள ஒரு ஆள். உங்களுடைய வேலைகள் எல்லாமே இனிமேல் தான் ஒவ்வொன்றா தெரிய வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயம் வாழ்த்துக்கள் பிரதர். அண்ட் மகேந்திரன் சார், அந்த ஃபேஸ் பாருங்கள், ஃபஸ்ட் டே ஷூட்டிங் போகிறேன், அவ்வளோ அழகாக ஒரு சந்தோஷமான ஒரு ஃபேஸ். இவர் தான் எங்கள் சார் படத்துக்கே வந்து ரொம்ப பாசிட்டிவாக எல்லா விஷயத்துலையுமே இருந்திருக்காரு. இவரும் அவரோட சன்னுக்கும் பெரிய தேங்க்யூ சார். உங்கள் சப்போர்ட் எப்பவுமே நமக்கு தேவை சார். அண்ட் இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர், வெரி குட் ஜாப் பிரதர், வெரி டேலண்டட் நீங்கள். அந்த மீனாட்சி சார், அவர் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன். சொன்னார், உங்களுக்கு லைஃப்பில் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். சார் நேர்மையாக இருக்கணும், ஒர்க் பண்ணணும், நல்ல படங்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னாரு. இந்த ஒரு நல்ல எண்ணத்துக்கே நீங்கள் ஒரு பெரிய ப்ரொடியூஸாக வரீங்க சார். நிச்சயமாக வாழ்த்துக்கள், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சார் இன்ஜினியரிங் பிஸ்னஸை விட்டுட்டு படத்துக்காக வந்திருக்காருனா நிச்சயமாக பேஷன் இருக்கணும். ஸோ லெக்ஸா சீக்கிரம் மீட் பண்ணுவோம், அது இப்போ ஒரு அட்வான்ஸ். இதெல்லாம் தாண்டி ரொம்ப சந்தோஷமாக உங்களை மீட் பண்ணுறது தான். என்னன்னா, நான் வந்து இது சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ற வார்த்தையை வந்து நான் யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்ட்டுருக்கேன். ஏன் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா,
இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை படம் பார்க்குறீங்க, எத்தனை பேரை பார்க்குறீங்க, எல்லாருமே சொல்கிற அதே வார்த்தைகள் தான் அது. ஸோ நான் அது கிடையவே கிடையாது. எனக்கு என்ன சந்தோஷம்னா உங்களை பார்க்குறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம இது இல்லைனா கூட தனியாக நம்ம மீட் பண்ணணுன்றது தான் என்னோடய ஐடியா. ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் த மூவி. ஏன்னா இந்த கான்செப்டே அது மாதிரி ஒரு கான்செப்ட் தான். டெஃபினட்டாக இந்த படம் டைட்டில் மாதிரியே நம்ம வாழ்க்கையெல்லாம் மாறி. தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ.